நாலு வருஷம் ஆகுது. நாங்களே எவ்வளோ ஹாஸ்பிட்டலு சித்த வைத்தியம் எல்லாம் பண்ணி பண்ணி வெறுத்து போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி அதிகமாக இதுவாகி நொந்து நூலாக போய் சரி இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. விட்டுட்டு இவங்களுக்கும் ஏகப்பட்ட இது, எனக்கும் ஏகப்பட்ட மனசு கஷ்டம். வீட்லேயும் ஒரு நிம்மதி இல்லை, வேலை செய்ய போனாலும் அந்த இடத்துலையும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நடுவில் என் தங்கச்சி வீட்டுக்காரர் இருந்துட்டு அதனால் திருவான்மூரில் போய் என் தங்கச்சி பசங்களை பார்த்துங்க. தங்கச்சி வீட்டில் ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்தோம். வந்து அதுலேருந்து அங்கே தான் இருந்தோம். அப்புறம் என் தங்கச்சி தான் இங்கே சொல்லிச்சு, வாங்க நம்ம வீட்டான கோயில் இருக்குது அங்கே வந்து நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சண்டை போட்டு எங்களை இழுத்துட்டு வந்தது. ஃபர்ஸ்ட் நாள் வந்தோம் நீங்கள் இல்லை, நீங்கள் ஏதோ பூஜைக்கு சாமான் வாங்க போயிட்டீங்க. ரெண்டாவது நாள் அதுக்கப்புறம் நாங்கள் கல்ல சம மழை மழையில் தான் இங்கே வந்தேன். வந்து அப்புறம் நானும் இவங்களும் பார்த்தோம், கையை பிடிச்சி பார்த்தீங்க. பார்த்துட்டு எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க என்ன ஏதுன்னு கேட்டீங்க, சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எதுவும் பயப்படுத்தவில்லை, இங்கே வந்துட்டு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாத்திரை கொடுத்தீங்க. இவங்களுக்கு ஒரு டப்பா லேக்கிங் கொடுத்தீங்க. நீங்கள் சாப்பிடுமா சாப்பிட்டு டேட் வந்தோடனே ரெண்டாவது நாளும் வீட்டுக்கார அனுப்பிச்சி வைங்க அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன், உங்களை பார்த்தேன், சொன்னேன். அப்புறம் மருந்து கொடுத்தீங்க, அதை சாப்பிட்டு டேட்டு முடிஞ்சு அஞ்சாவது நாள் புருஷன் முறையாடி ஒன்றாயிருங்க, அப்போ தான் அந்த கருமுட்டை வளர்ச்சி நல்லாயிருக்கும், உடஞ்சிருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு ஒன்று சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதே மாதிரி இருந்தோம். இந்த கொரோனா டைம் லாக்டவுனு எங்கேயும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். எங்களுக்கே தெரியாது வந்த நின்றுது, ஒரே வாந்தி ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொரோனா தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் செக் பண்ண டாக்டர்லாம் சரியாக செக் பண்ணல. அதுக்கப்புறம் ஏற்கனவே லேடி டாக்டர்கிட்ட பார்த்துருந்தாங்கல்ல, அங்கே கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போனால் அவங்க பார்த்துட்டு 57 நாள் தள்ளி போயிருக்குதுமா அப்படின்னாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் வந்து இருந்தோம், அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியல, எங்கேயும் வர முடியல. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்தமாரி அங்கே கோயிலில் சொல்லிவிடுமா இந்தமாரி அண்ணி மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். சந்தோஷம்னா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நடுவில் 5 மாதமாக எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ ஃப்ரீயாக இருந்தோம், உங்களை வந்து பார்த்துட்டு உங்ககிட்ட நன்றி சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்துருக்குறோம். சரி, சரி, ஓகே.